ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி இன்னைக்கு நம்ம ஸ்னாப் யூஸ் பண்ணி வர ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்போட மீனிங் என்னன்னு பார்த்துக்கலாம் ஸ்நாப்புக்கு த்ரீ மீனிங்ஸ் இருக்கு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மீனிங் அருந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நம்ம ஸ்னாப் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சென்டென்சஸ் பார்க்கலாம் த ரப்பர் பேண்ட் ஸ்னாப்ட் அப்படின்னா ரப்பர் பேண்ட் அருந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இத த ரப்பர் பேண்ட் ப்ரோக் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் ஒன் த வயர் ஸ்னாப்ட் அப்படின்னா வயர் அறிந்துருச்சுன்னு அர்த்தம் இதை நம்ம த வயர் ப்ரோக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஸ்னாப்புக்கு நம்ம பார்க்க போற மீனிங் சொடுக்கு போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் அட் சம் ஒன் மற்றவங்களை சொடுக்கு போடுறது அவமரியாதைக்குரியது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் த டாக் ஸ்னாப்ட் மை ஸ்லிப்பர்ஸ் இதோட மீனிங் என்னன்னா டாக் என்னோட ஸ்லிப்பர்ஸை கடிச்சிருச்சு ஸ்னாப்னா அது வந்து தேர்ட் மீனிங் ஸ்னாப்போட தேர்ட் மீனிங் அப்படின்னா கடிக்கிறது சத்தம் வர மாதிரி கடிக்கிறது அந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஸ்னாப் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஷீ ஸ்னாப்ட் சம் பிக்சர்ஸ் இதோட மீனிங் அவ ஒரு சில பிக்சர்ஸ் எடுத்தா ஒரு சில போட்டோஸ் எடுத்தா அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃப்ரேசல் பார்க்கலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஸ்னாப் பேக் ஸ்னாப் பேக்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இல்ல ஒரு ஆப்ரேஷன் ஆகுது அவங்க அதுல இருந்து குணமாயி பழைய நிலைக்கு திரும்புவாங்க இல்லையா முன்னாடி இருந்த மாதிரி ஆவாங்க இல்லையா அதுக்கு நம்ம ஸ்னாப் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் சூனர் எக்ஸ்பெக்டட் இதோட மீனிங் அவங்க எதிர்பார்த்ததை விட முன்னாடியே அவங்களோட சர்ஜரியில இருந்து குணமாகி பழைய நிலைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இட் டுக் மீ ஃபியூ வீக்ஸ் டூ ஸ்னாப் பேக் ஃப்ரம் த இல்னஸ் இதோட மீனிங் நோயிலிருந்து குணமாகி பழைய நிலைக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு சில வாரங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்னாபேக்கை நம்ம வேற எந்த சென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெச்சபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை இழுத்து நம்ம விட்டோம்னா அது பழைய நிலைக்கு திரும்பிடும் இல்லையா சேம் சைஸ்ல சேம் ஷேப்புக்கு திரும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிறதுக்கு நம்ம ஸ்னாப் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பாக்கலாம் த ரப்பர் பேண்ட் பேக் அண்ட் ஹர் ஃபிங்கர்ஸ் இதோட மீனிங் ரப்பர் பேண்ட் பழைய நிலைக்கு திரும்பி அவளோட ஃபிங்கர்ஸை வலிக்க வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இஃப் யூ ஸ்ட்ரெச் அண்ட் லீவ் அன்இன்ஃபேட்டட் பலூன் இட் பில் ஸ்னாப் பேக் அன்இன்ஃபிளேட்டட் பலூன்னா ஊதாத பலூன் இல்லையா அதுதான் அன்இன்ஃபிளேட்டட் பலூன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு ஊதாத பலூனை இழுத்து திரும்ப விட்டீங்கன்னா அது அதோட பழைய நிலைக்கே திரும்பிடும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பிரைசல் வேர்ப் ஸ்னாப் ஆஃப் ஸ்னாப் ஆஃப்னா சத்தத்தோட ஏதாவது ஒன்னு உடையறது அதுவே தானா சத்தத்தோட உடைஞ்சாலும் சரி இல்ல நம்ம சத்தத்தோட உடைச்சாலும் சரி அதுக்கு நம்ம ஸ்னாப் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்னாப்ட் ஆஃப் த ட்விக்ஸ் ட்ரீ ட்விக்ஸ் தான் நம்ம சொல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இங்கிலீஷ்ல ட்விக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதோட மீனிங் அவ மரத்துல இருந்து ட்விக்ஸை உடைச்சா சுள்ளியை உடைச்சா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் த பிரான்ஸ் அண்ட் ஃபெல் ஆன் த ரோட் இதோட மீனிங் மரக்கெல உடைஞ்சி ரோட்ல விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பிரைசல் வேர்ப் ஸ்னாப் அப் ஸ்னாப் அப்னா ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு வருது இல்ல ஒரு பொருளை டீல்ல போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பொருளை உடனே வாங்கிடுறது இல்ல அந்த பொருள் வித்து தீந்துடுறது அதுக்கும் ஸ்னாப் அப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் த மூவி டிக்கெட் வித்தின் மினிட்ஸ் இதோட மீனிங் அந்த மூவி டிக்கெட்ஸ் நிமிஷத்துல வித்து தீந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து ஷீ ஸ்னாட் ஆன் அந்த டீல் வந்தவுடனே அவங்க அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஃப்ரைசல் வேர்ப் ஸ்னாப்பட் ஸ்னாப்பட்னா கோவமா பேசுறது அதாவது எரிஞ்சு விழறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எரிஞ்சு விழறது கடுக்கடுன்னு பேசுறது இன்னும் கொச்சையா சொல்லப்போனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்னாப்பட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம் ஷீ ஆல்வேஸ்னா இதோட மீனிங் அவங்க எப்பயுமே எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க என்கிட்ட அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஸ்னாப் அட் மீ லைக் தட் ஏன்ட்டு அந்த மாதிரி எரிஞ்சு விழாத கடுக்கடுன்னு பேசாத அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஃப்ரைசல் வேர்ப் ஸ்னாப் அவுட் ஆஃப் இதோட மீனிங் இப்போ நீங்க வந்து அப்செட்டாக இருக்கீங்க இல்லை கோவத்தில் இருக்கீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது ஃபீலிங்ல இருக்கீங்க இப்போ இதுலலாம் இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்னாப் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் தேர் இஸ் நோ யூஸ் ஒரியிங் அபவுட் இட் ஸ்னாப் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா இப்போ அதை பத்தி கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை வா இதுல இருந்து வெளியில வா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாப் அவுட் ஆஃப் யுவர் ட்ரீம் அப்படின்னா உன்னோட கனவுல இருந்து வா அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஐ ஸ்னாப்ட் மை செல்ஃப் அவுட் ஆஃப் மை டிப்ரஷன் இதோட மீனிங் என்னோட டிப்ரெஷன்ல இருந்து நானே வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் பைனலா நம்ம பாக்குறது டு இட்னா என்ன அர்த்தம்னா விரைந்து முடி சீக்கிரமா முடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நம்ம இட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலா நம்ம மேக் இட் ஃபாஸ்ட் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பாக்கலாம் யூ பெட்டர் ஸ்னாப் டு இட் தே வில் பி ஹியர் எனி மினிட் நீ சீக்கிரம் முடிக்கிறது நல்லது அவங்க எப்போ வேணா இங்கே வரலாம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஸ்னாப் டு இட் இதோட மீனிங் நமக்கு டைம் முடிய போகுது சீக்கிரம் முடி அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு பார்த்த ஃப்ரைசல் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்